முக்கியமாக விநியோகஸ்தர்களும் தியேட்டர்காரர்கள்ட்டையும். எப்போ பார் வந்து இந்த 300 கோடி படம் 400 கோடி படம் வந்தால் தான் நாங்கள் தியேட்டர் கொடுப்போன்றிருந்தா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் வரவே முடியாது. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே வயசு குறையுது. இது வந்து சும்மா டை பண்ணியிருக்கேன் வெள்ளையா. ஓடிடிஎஸ் அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, தேர் ஆஸ்கிங் ஃபார் நேம்ஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் அட்லீஸ்ட் ஓடிடி இந்த சப்ஜெக்ட் எஸ்பெஷலி ஓடிடியில் வந்தால் இட் வில் பி அ டாக்ட் அபவுட் சப்ஜெக்ட். ஆமாம், இன்னும் எனக்கு வயசு ஆக இன்னும் இவரை விட இன்னும் சின்ன பையனோட கூட ஒர்க் பண்ணுவோன்னு. இல்லை இல்லை, நான் இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 படம் யங் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி யங் குரூப்போட பண்ணுறேன். இதில் விசேஷம்னா எல்லா கதைகளுமே சமூகத்தையும் சமுதாயத்தையும் தட்டி கேட்குற கதைகளாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிடும். இப்போ நான் பண்ண ஒரு 2-3 பிக்சர்ஸில் அப்படி இருக்குது. அது இது வந்து உண்மை சம்பவத்தை வச்சு, நம்ம சர்தார் பாய் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்து மேஜர் ரோல் கிடையாது, இல்லை அவங்களாம் தான் டூயிங் த மெயின் ரோல். ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு சொல்கிறவன் நான் தான் அது. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் இதை வந்து சேர்க்கணும் பப்ளிக் கிட்டேங்கிறது என்னோட ஆசை. முக்கியமாக விநியோகஸ்தர்களும் தியேட்டர்காரர்கள்ட்டையும் எப்போ பார் வந்து இந்த 300 கோடி படம் 400 கோடி படம் வந்தால் தான் நாங்கள் தியேட்டர் கொடுப்போன்றிருந்தால் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில் வரவே முடியாது. அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒன்று நல்லா போயிட்டுருந்தா கூட இந்த படத்தை நிறுத்திடுறது, இந்த தியேட்டர் கண்ட்ரோல் வச்சுக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் இவங்களை யங்ஸ்டர்ஸ் படத்துக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது பண்ணணுன்றது என்னோட. இப்போ பெரிய படங்கள் ஓடுற இடத்துல கூடவே ஒரு 2 ஷோ இந்த மாதிரி படங்கள் போடணும். ஏன்னா நான் இப்போ பார்த்த ஒரு 4 படம் நான் சமீபத்தில் பண்ணியிருக்கேன், அற்புதமான கதைகள், இந்த மாதிரி தட்டி எழுப்புற கதைகள். ஸோ இந்த யங் டெக்னீஷியன்ஸுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே வயசு குறையுது. இது வந்து சும்மா டை பண்ணியிருக்கேன் வெள்ளையா. பட் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்குது இவங்க போகிற ஸ்பீடு, இவங்க டீல் பண்ணுற விதம். ஏன்னா நான் வந்து கே பாலச்சந்தர் முதல் இன்னைக்கு வெங்கட் பிரபு வரைக்கும் பார்த்துருக்கேன். நடிப்பில் வந்து சிவாஜி முதல் சிம்பு வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ எனக்கு இட் இஸ் ஸோ மெனி டிஃப்ரென்ஸ் ஐ எம் சீயிங் டுடே. அந்த ஒரு நாடக கலைஞனாக இருக்கிற அதில் நிறைய நாடக கலைஞர்களுக்கு இதில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அதுக்கே நான் கைத்தட்டினவங்களுக்கு, ஏன்னா என்னுடைய தாய் வீடு நாடகம். இந்த வருஷம் என்னுடைய நாடக அனுபவத்தின் 61வது வருஷம். ஐ எம் கம்ப்ளீட்டிங். சினிமாலாம் 51வது வருஷம். இப்போ வயசு எண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு பாஸ்கர்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். இல்லை பிறக்கிறது முன்னாடி. அதனால் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார், அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறது. ஓடிடிஎஸ் அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, தேர் ஆஸ்கிங் ஃபார் நேம்ஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் அட்லீஸ்ட் ஓடிடி இந்த சப்ஜெக்ட் எஸ்பெஷலி ஓடிடியில் வந்தால் இட் வில் பி அ டாக்ட் அபவுட் சப்ஜெக்ட். ஆமாம். ஸோ ஓடிடியிலையும் வந்து அவங்க வந்து ஏன்னா இதுக்கு வந்து அவங்க வந்து அந்நிய லாபங்களை எதிர்பார்க்கல ப்ரொடியூசர். ஸோ நியாயமான விலைக்கு அவங்க வித்து பண்ணலாம். ஓடிடியில் அட்லீஸ்ட் இந்த மாதிரி குட் குவாலிட்டி பிக்சர்ஸ், நான் சொல்கிறது வேறு எதுவும் இல்லை, குவாலிட்டி பிக்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கிறது. அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க். இன்னும் எனக்கு வயசு ஆக ஆக இன்னும் இவரை விட இன்னும் சின்ன பையனோட கூட ஒர்க் பண்ணுவோன்னு இருக்கலையா. தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி தான். முக்கியமாக எங்களுக்கெல்லாம் முக்கியமாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்த கேரவேன் ஒன்று வந்திருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கு. அது வந்து கேரவேன் ஓரளவுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நான் முன்னே இந்த ஒரு ஷூட்டிங்கில் அது எங்களுக்கு இல்லை, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், அதெல்லாம் அதில் மிஸ் பண்ணுறோம். பட் இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நீங்கள் பெரிய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒருலாம் வெறும் தொழில்நுட்பத்தை வச்சு தான் அவ்வளோ பேர் இதெல்லாம் காமிச்சாங்க. அண்ட் இவங்களுக்கும் இன்றைக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த சீனாக அலட்சியமாக 3 கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ டைம் சேவிங் அதெல்லாம் வருது. பட் என்ன தான் தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் படம் ஓடணும்னா அந்த பேஸ் கண்டென்ட் அதுதான் இருக்கணும். எந்த தொழில்நுட்பமே இல்லைனாலும் அழகான கதை, அழகான நடிப்பு, அழகான இசை இருந்தால் அந்த படம் ஓடும். ஸோ அதனால் கண்டென்ட் இந்த படத்துக்கு நான் சொல்கிறது ஹீரோ ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் நாங்கள் யாருமே இல்லை. அவங்களே என்ன சொன்னாங்க, ஹீரோ வந்து சப்ஜெக்ட் நாங்கள். ஸோ அந்த மாதிரி படங்கள் வர வர தொழில்நுட்பம் அதுக்கு மிக பெருசாக தூக்கி கொண்டு போய் எங்கேயும் இருக்கு. டெஃபினட் சார், நீங்கள் கமர்ஷியல் படங்களை தானே வெளியில் வருது, இந்த மாதிரி எவ்வளோ படங்கள் எடுத்து உள்ளே இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்ல கண்டென்ட்டோட படங்கள் நானே சொல், நான் நடித்த படமே ஒரு 3-4 படம் உள்ளே இருக்குது சார், டெஃபினெட்லி நல்ல கண்டென்ட் சார். அது வெளி சொல்யூஷன் வந்து இட் இஸ் ஒன்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எக்ஸிபிட்டர்ஸ் அண்ட் தி தியேட்டர்ஸ் அண்ட் த ஓடிடி பிளாட்ஃபார்ம். அதைத்தான் அவர் சொன்ன மாதிரி, தியேட்டரில் இடம் கிடைக்காட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அங்கே நல்ல கதைகளை செல் பண்ணலாமே. அவங்களுக்கு பிசினஸ் ஜனங்களை வரவை, அதுவும் இந்த 3 வருஷம் யாரும் வெளியிலேயே எங்கேயும் போகல இல்லை. இப்போ அவங்கள வர வைக்கிறதுக்கு பெரிய படங்கள் விட்டால் தான் வர வைக்கணும். பட் எல்லா பெரிய படங்களும் ஓடிடுதா? அதுவும் இல்லை. கண்டென்ட் ஏதோ இருந்தால் தான் ஓடுது, இல்லை ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தால் ஓடுது. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்,
இந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் வாங்க வேண்டியது பெரிய ப்ரைஸ் ஒன்றும் கிடையாது, அவங்க ரொம்ப ரீசனபிளாக தான் கொடுப்பாங்க. அதே ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ திரையரங்கங்கள் நிராகரிக்கப்படவில்லை, அது நிராகரிக்கப்படவும் அதை படவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது நீங்கள் என்ன ஓடிடியில் வருது ரைட்டு, இது வீட்டிற்கே சினிமா போய் சேர்கிறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா எடுத்து பார்க்கணும், தியேட்டரில் 10 பேர் 100 பேர் 1000 பேரோடு உட்கார்ந்து பார்க்கும் பொழுது, அந்த காட்சிக்கு வரும் பொழுது, அந்த கரகோஷத்தை கேட்கின்ற பொழுது, அந்த சிரிப்பொலியை கேட்கின்ற பொழுது, அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அந்த தியேட்டருக்கு போய் உட்கார்ந்து பார்த்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை, அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன், ஒரு அங்கீகாரம், அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மன சந்தோஷம் ஓடிடியில் வீட்டில் உட்காந்து பார்க்கும் பொழுது கிடைக்குமா? நான் இதில் சினிமாவோட நான் இன்னும் நாடகத்தை ரொம்ப சொல்லுவேன், பிகாஸ் நாடகத்தில் நாங்கள் நேருக்கு நேர் அவங்கள பார்த்து அந்த கைத்தட்டல் அதுதான் நமக்கு உயிர். ஓடிடியில் எஸ் பட் நான் என்ன எதுக்காக ஓடிடி சொன்னேன்னா, தியேட்டர்ஸில் பெரிய படங்கள் பெரிய ஸ்டார்ஸ் இல்லைன்னு எடுக்க மாட்டேங்கன்னா அட்லீஸ்ட் ஷேர் வீட்டுக்கு போய் கொடுங்கன்ற. இல்லை, ஓடிடின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான், ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இல்லை சூழ்நிலைக்கு ஓடிடி ஓகே இவர் சொல்கிறார். நிச்சயமாக அது முதல்ல வந்து தெருக்கு தெரிந்தது, அது இல்லைன்னா நாடகம் வந்தது, அதுக்கப்புறமா வந்து இந்த திரைப்படம் வந்தது, ஊமை படம் வந்தது, ஊமை படம் வந்தது, அதுக்கப்புறம் பேசும் படம் வந்தது, இது எல்லாமே வந்தது. இதுக்கப்புறமா வந்து இப்போ டெலிவிஷன் வந்தது, இப்போ ஓடிடி வந்திருக்கு. ஸோ ஆன்லைன்ல சொன்னா பெரிய பட்ஜெட் படங்கள், சிறிய பட்ஜெட் படங்களுக்கு ஓடிடி பெரிய ஒரு இதாக இருக்கு, வரவேற்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 படத்துக்கு மேல சின்ன படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. நான் ஒரு சும்மா என்ன 4-5 இருந்தேன், அவர் சொல்றது கரெக்ட். அண்ட் எல்லாம் நல்ல கண்டென்ட்டும் இருக்கு அதுல, எல்லாம் நான் சொல்ல மெஜாரிட்டி 20 படம் நல்ல படமா இருக்காதா? சார், இப்ப என்கிட்ட கதை சொன்னவங்களே ஒரு 4 பேர் இருக்காங்க பாஸ்கர். நான் இப்போ சொன்னால் அசாத்தியமான கதை இருக்காங்க, அவங்களுக்கு கேட்குறதுக்கு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போகிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஆர்டிஸ்டோடு வாங்குறாங்க. அவன் எப்படி ஆர்டிஸ்டோடு வருவான்? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் என்கரேஜ் பண்ணால் டைரக்டர்ஸ் லைக் வி வாக்கி கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே.